நமக்கு தெரிஞ்சவங்களோ நம்மளை சுற்றி இருக்கவங்களோ செய்யாத ஒரு விஷயத்த நம்மளால் செய்ய முடியும்னு நமக்கு மட்டுமே வர நம்பிக்கை. அப்படி எனக்கு வந்த நம்பிக்கை தான் சினிமா. பல லட்சம் செலவு செஞ்சு இன்ஜினியரிங் படித்து சினிமா தான் இனி எல்லான்னு சொன்னதும் எல்லாருக்கும் பெரிய ஷாக். யார் என்ன சொன்னாலும் இப்போ வர எனக்கு என் ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் மட்டும்தான் ஃபுல் சப்போர்ட். நிறைய சினிமா பார்க்குறது, அதை பற்றி பேசுகிறது, அப்படியே எழுதுறதுன்னு சினிமாவை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். சின்ன பசங்க என்ன செஞ்சிட போகிறாங்க? சினிமா ஒரு கடல், எல்லாரும் அவ்வளோ சுலபமாக ஜெயிச்சிட முடியாது, நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு பல விமர்சனங்களையும் சிலரோட பெரிய நம்பிக்கையையும் ஒரு சேர கொண்டு வந்திருக்க இந்த நாளைய மேடையை சரியாக பயன்படுத்திக்கிறது தான் என் சினிமா வாழ்க்கையில் முதல் வெற்றி. இன்னைக்கு உங்களோட எந்த படம் நாம பார்க்க போகிறோம்? அந்த படத்தோட டைட்டில் என்ன? படம் பேர் தர்ப்பம். தர்ப்பம், ஓ நைஸ் நேம், தமிழ் பேர். ஒரு ரொமான்டிக் ட்ராமா. ஒரு ரொமான்டிக் ட்ராமா, ஓகே. ரொமான்டிக் பர்சனா பேசிக்கா நீங்க சொல்லலாம் சொல்லலாம். ஆ ஓகே, அந்த டீடைல்லாம் அப்புறமா தெரிஞ்சுக்கிறேன் நான். போக போக ஒரு ஒரு எபிசோட்ல நிறைய ரிவீல் பண்ணலாம். பட் இப்போ முதல்ல படம் பார்க்கலாம். இந்த இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிற போட்டோஸ் தான் இருக்கு. வயசாயிடுச்சுல்ல. ம், சரி, அப்போ நம்ம ஒரு பிக்சர் போடலாமா? பர்ஃபெக்ட். இதை நான் ஸ்டோரி போட போகிறேன். ஓகே. கதிர், எனக்கு ஸ்ட்ராபெரி கேக் வேணும். சண்டேடா. சரி, வண்ணார் தான். எங்க வண்ணார்? எங்க? சரி, ஓகே, பை. எங்க? ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா, கதிர் கதிர், ப்ளீஸ் கதிர், கேக் கதிர், ப்ளீஸ்மா, 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 ப்ளீஸ், 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 வந்துற 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 வந்துறமா, ரெடியா ரெடியா ரெ வந்துற. சொன்னா சொன்ன டைம்க்கு வர மாட்டான். மீரா மாட்டின. சாரி மீரா, ஒர்க் முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. விடு, எனக்கு ரொம்ப நாளாக ஒன்று தோண்டிகிட்டே இருக்கு கதிர். நான் பெங்களூர்ல இருக்கும்போது நீ என்னை மீட் பண்ண வரும்போது நம்ம இருப்போமே, அந்த மாதிரி நம்ம இப்போ இல்லைல்ல. ஒன்னாவே உன் கூட இருக்கிறனால போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுல. முட்டாள் மாதிரி பேசாத மீரா. பெங்களூர்ல உன்னை தவிர வேற எந்த வேலையும் கிடையாது எனக்கு. இங்க அப்படி கிடையாது, நிறைய வேலை இருக்கு மீரா. லைஃபை பேலன்ஸ்டா வச்சுக்கணும். ஓ, எப்படி? சண்டேல என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம வேலைக்கு போறது அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுமா? சில் டவுன், உட்காந்து பேசலாம் ப்ளீஸ். ஹே, இங்க பாரு, இங்க பாரு மீரா, இங்க பாரு மீரா, எல்லாமே நம்ம பெட்டர்மெண்ட்காக தான். நாம சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான். இல்லைனா சண்டே அதுமா போய் சம்பாதிக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? நானும் நமக்காக தான் வேலைக்கு போறேன் கதிர். நீ சொன்னியே நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு, அதுக்காக. பட் நம்ம சந்தோஷமாவா இருக்கும்? Are we in a perfect relationship? உனக்கு எது சந்தோஷம் எனக்கு தெரியல மீரா, ஆனா எனக்கு இந்த நொடி உன் கூட இருக்கேன்ல. I'm happy. நடுவில் என்னமோ சொன்னியே பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்னு. இங்க யாராலையுமே பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாது மீரா, அதுதான் அதோட பியூட்டி. நல்லா பேசுற கதிர். ஹே,
எப்பவும் விட இப்ப ரொம்பவே நல்லா பேச கத்துக்கிட்டேன். நீ ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் நம்ம லைஃப்ல அடுத்த 20 இயர்ஸ் இப்படிதான் மீரா இருக்க போகுது. என்னால உன் கூட இருக்க முடியும், ஆனா 24/7 உன் கூடயே இருக்க முடியாது மீரா. இதுதான் ரியாலிட்டி. பிடிக்கலனாலும் இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மீரா நீ அலற, எனக்கு கஷ்டமா இருக்கான்னு நான் சாரி சொல்ல மாட்டேன், ஏன்னா இதுதான் மீரா உண்மை. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எதேதோ சொல்ற கதிர், ஆனா எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகிறதுக்கு நான் மட்டும்தான் எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கு. இல்லை மீரா. யாரு? ஹாய் மேம், சார் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. சாரி மேம், டிராஃபிக்ல கொஞ்சம் பூந்து வர லேட் ஆயிடுச்சு. ஹாவ் அ குட் டே மேம். மேம் தேங்க்ஸ். ஓகே மேம், பாய் மேம். கதிர், டேட்ஸ் தள்ளி போகுது. கதிர் என்ன மீரா சொல்ற? நம்ம சேஃபா தான இருந்தோம். சி லூஸ், நான் என் ஆபீஸ் டூர் டேட்ஸ் சொன்னேன். ஹோ அதுவா? நான் கூட ஒரு ரொமான்டிக் டைரக்டரோட ஒரு ரொமான்டிக் அப்ரோச். ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்கணும் சார், இந்த படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. படம் நல்லா எடுத்திருக்கேன் ஆக்சுவலி. டெக்னிக்கலாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஆக்சுவலி ஆர்டிஸ்ட் செலெக்ஷனும் சரி, படம் எடுத்த விதம், அப்புறம் ஒரு சின்ன குட்டி கான்செப்ட் தான், அதை ஓரளவுக்கு நல்லா எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஓகே சார், தேங்க்யூ. ஸோ மற்றபடி உங்கள் ரொமான்டிக் டச் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா, கேட்கலாம் பிரதாப் சார் கிட்ட. யூ யூஸ்ட் யுவர் ஆக்டர்ஸ் நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க. And it's nice. I mean, I quite enjoyed it. Thank you. Vetri Baran sir? ஆக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கிற காமனான டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அண்ட் இஷ்யூஸ், இதில் வெரி ரெகுலர் இதுதான் இதில். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இட் இஸ் கொஞ்சம் மிசோஜனிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்து இது மாதிரி இஷ்யூஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம மென் வென் வி திங்க் நம்ம சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி. எல்லார் படத்துலேயுமே வந்து இதே தப்பு தான் இருக்கும். ஓகே, வென் யூ மேக் அ ஃபில்ம், நம்ம இந்த தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் வாட் ஐம் ட்ரைங் டு சேயர் இஸ் கான்ஷியஸாக இருக்கணும். இப்போ இது மாதிரி ஒரு ஐ டோன்ட் திங்க் யூ வுட் தாட் அபவுட் இட், அவன் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின் தான் யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா நம்ம அப்படி யோசிக்கிறோம். பட் ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கும் அது தெரியும். ஆனால் அவள் என்ன கேட்குறா, என்ன வாட் இஸ் ஷீ வாண்ட் ஆக்சுவலி அவுட் ஆஃப் தட் ரிலேஷன்ஷிப், அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே ட்ரை பண்ணல. நமக்கு அப்படி தான் இருக்கும், ஆமாம் வேலை தானே இருக்கும், இது இந்த பொண்ணு புரிஞ்சிக்கவே மாட்டேன் அப்படி தான் தோணும் நமக்கு. இட்ஸ் வெரி ஈஸி, ஏன்னா நம்ம அப்படியே வளர்ந்துருக்கிறதால. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அகெயின் பர்ஃபார்மன்ஸஸால் வந்து பெருசாக எஸ்கேப் ஆகிற படங்களில் உங்கள் படமும் கொண்டு வந்து மற்ற ஃப்ளாஸ் தெரியாத அளவுக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எஸ்கேப் ஆகிற அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள் சார் சொன்ன அந்த ஃபீட்பேக்ஸோட கொடுப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.